மூக்கு இழந்து இரத்த வெள்ளத்தில் இருக்கும் அரசி வலியால் துடிக்கிறாள். சிவனை தரிசிச்சுட்டு அரசர் கலர்சிங்கள் திருமாலை மண்டபத்திற்குள் வந்து தன் மனைவியின் நிலையை பார்த்து அதிர்ச்சியாக அங்கிருந்த தொண்டர்களை பார்த்து, இந்த கொடிய செயலை சிறிதும் அஞ்சாமல் செய்தது யார் என்று மண்டபமே அதிரும் குரல்ல கேட்டார். செருத்துணை நாயனார் தானாக முன்வந்து நிகழ்ந்தது கூறினார். அதை கேட்ட அரசர், அப்படியா, இறைவனுக்கு உரிய பூவை முதல்ல எடுத்தது கைதான, அப்ப கையதானே நீ முதல்ல வெட்டிருக்கணும்னு பேசிட்டே அரசர் கலர்சிங்கர் தன் உரையிலிருந்த உடைவால உருவி தன் காதல் மனைவியின் கையை சிறிதும் தயக்கமில்லாமல் வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்த தொண்டர்கள் அரசன் சிவன் மீது கொண்ட பக்திக்காக கரகோஷமிட்டனர். தன் களங்கமில்லாத பக்திக்காக சிவன் அன்னையோடு காட்சி தந்து கலர் சிங்கர் அவர் மனைவி சங்கா செருத்துணை நாயனார் மூவருக்கும் முக்தி தந்து தன் திருவடியில் இணைச்சிட்டார்.